நான் இதையும் பெருசா வாவும் சொல்ல மாட்டேன், அதை சொல்லிடுறேன். ஆமா, சின்ன மாற்றம் தெரியுதானே? இல்லையே, ஒண்ணு தெரியலையே. கொஞ்ச நேரத்துல தெரியும் நினைக்கிறேன். என்ன படம் தம்பி? இருமாடு அலிமரி இல்ல நினைச்சோம். அப்புறமா அந்த மீட்டரில் பார்த்துட்டு அந்த டிரைவர் சொன்னார் -15-16 கிட்ட போயிருந்துருக்கு. சந்தோஷம். நேற்று வந்து ஒரு சர்ப்ரைஸ் சொல்லியிருந்தேன்ல, அந்த சர்ப்ரைஸ்க்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அது என்னென்னு நான் எடுத்தோடனே உங்களுக்கு காட்ட மாட்டேன். எதுவும் தெரியல போல. இருந்தேன் டேரக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களை வந்து கண்ணை கட்டி கூட்டு போக சொல்லியிருக்காரு. கண்ணை மூடி சொல்லடா. இல்லைண்ணே, அது போங்காட்டமாக இருக்கு. லைட்டாக ஒரு சர்ப்ரைஸை நீங்கள் திறந்து பார்த்துட்டீங்கனாலும் எங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் போயிடும். தெரியல, தெரியல உண்மையா? நான் இது எவ்வளோனே சத்தியமாக தெரியல. ஓகேண்ணே. ஆக்சுவலாக வந்து இந்த இடமே பயங்கர சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஒரு விஷயம், நான் இதையும் பெருசாக வா அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதை சொல்லிடுறேன். அப்படியே? ஆமாம், அதனால என்கிட்ட அதை எதிர்பார்க்காத. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நடந்து ஒரு இடத்துக்கு போகலாம். எங்கே கூப்பிட்டு போகிற தெரியல, ஏதோ பண்ணுறேன் அது கூட தெரியும். நானே பண்ணுறேன். ஆமாம், நம்ம வச்சு நிறைய பண்ணுறாங்க. எது பண்ணால் நல்லது பண்ணணும். உங்களுக்கு பார்த்துனேன், இங்கே உட்காரணுன்னு பார்த்து பார்த்து. நான் நேற்று மறக்கவே முடியாது. ஆமாம் தம்பியா, நேற்று உண்மையிலேயே சொல்கிறேன், அது பயங்கர குளிர் பிள்ள, ரொம்ப பெரிய குளிர், முதுகுவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அதுக்கு முன்னாடி அவ்வளோ குளிர்னு? இல்லை இல்லை, பயணிச்சிருக்கீங்க. நான் குளிரில் வந்து எனக்கு குளிர் பிடிக்காது அவ்வளோவா, அதனால் குளிரை பெரிய பழகி மாட்டேன். ஓகே. பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி. கொஞ்சம் கொஞ்சமாக குளிருக்கு பழகிட்டீங்க இல்லையா? ஆமாம், நேற்று வந்து பழக வச்சுட்டீங்க. இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்காங்க. டீ கடையில் டீ சாப்பிட்டேன்ல. ஆமாம். ஐயோ, சான்ஸே இல்லை பிள்ளை. அதே மாதிரி நூடுல்ஸ் சூப்பராக இருந்தது, டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தம்பி, நேற்று கோபி பார்த்தோம், கோபி நிறைய இருந்துச்சு. கேட்டேன் அவர்கிட்ட, ஐயாட்ட, என்ன இதெல்லாம் ரொம்ப செடி கெட்டு போயிருக்கு, என்ன காரணம் கேட்டேன். பெரிய மழை வந்து நம்மள. அதெல்லாம் மழை வந்தால் எப்படி குளிரும்னே தெரியல. ஐயோ, இப்பயே பயங்கரமாக குளிருது. சின்ன மாற்றம் தெரியுதானே? இல்லையே, ஒன்றும் தெரியலையே. கொஞ்ச நேரத்தில் தெரியும் நினைக்கிறேன். என்ன படம் போகிறீங்க தம்பி? இது சரியாக உட்காந்துக்கிறேன். இதாக உட்காந்துட்டு. அவர் கம்ஃபர்டபுள் தானே? கம்ஃபர்டபுள் தான். இப்போ சொல்ல வேண்டாம், கம்ஃபர்டபுளாக இருக்க சின்ன வயசில் இந்த மாதிரி ஆறு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் போய் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்க? சமைச்சு சாப்பிட்றதுல பிள்ளை, சமையலே வந்து நான் குக்கு வித்து கோமாளி உள்ளே போகிறது தான் சமைக்க ஆரம்பிச்சுள்ள. அதுக்கு முன்னாடி வந்து நான் சமையல் ரூம் பக்கம் போக மாட்டேன். நான் ஜாயின் ஃபேமிலி தம்பியா, எனக்கு என்ன தேவையோ அது நடந்துடும். அதே அதனால் எனக்கு நிறைய தங்கச்சிங்க, வீட்டில் நிறைய மக்கள் இருக்காங்க, அதனால் வந்து என்ன கேட்டாலும் உடனே வந்துடும். ஹாய், என்ன மேன், சாரி, தண்ணி ஊற்றுற சத்தம் வர மாதிரி இருக்குது, லாரி சத்தம் வர மாதிரி. பக்கத்தில் ஏதோ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி. ஏதோ உங்களுக்கு ஏதோ மாற்றம் தெரியுதா? உள்ள ஒன்றும் தெரியலையே. உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே தெரியல, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குல்ல, கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? லைன் ஃபோன் டைட்டாக இருக்குல்லே. டைட்டாக கலப்படாது, நான் உண்மையாக இருப்பேன் பிள்ளை. தெரியும் என்ன பிள்ளை, ஆரம்பிச்சிட்டோமா? அண்ணே, ஆல்மோஸ்ட் வந்துட்டோன்னு. நம்ம வர வேண்டிய இடத்துக்கு. அப்படியா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம பிளைண்ட் ஃபோல் எடுக்கிற டைமுக்கு வந்துட்டோன்னு. அப்படியா? ஐ அம் எக்ஸைட்டிங், ஸோ ஐ அம் வெயிட்டிங் டு சீ யூ ஆல். ஐ அம் ஆல்சோ எக்ஸைட்டட். உங்கள் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்க போகுது தம்பி? அது தெரியுமா, நான் பெருசா ஐயோ சூப்பர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்லிடுறேன், இருக்க சின்ன ஒரு அந்த புன்முறை அதுவே எங்களுக்கு போதும் பயங்கரமா. புன்னகை. த்ரீ, நீங்கள் எடுத்தவே கண்டு திறக்க மாட்டேன், வேண்டத. டூ, ஒன். சர்ப்ரைஸ். நினைக்கிறேன். பயமா கீழே பார்த்தாரு.
மணாலி நீங்க பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே அதை திரும்பி நீங்க ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஆஹா, இந்த மாதிரி ஹைட்ல இன்னைக்காவது சாப்பிட்டுருக்கீங்க? என் வீட்டு மொட்டை மாடி சாப்பிட்ருக்கேன், அதுக்கு மேலே போடுறதில்ல. அதுக்கு மேலே பெரிய வீட்டு மேலே வந்து சேஃப்டியா அப்படின்னு சொல்லல, ரொம்ப சேஃபாக சைடில் நாலு சோத்து நடுவில் அப்படி உசரமாக இருந்து லண்டன் போய் இருக்கிற போதும் சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் வேற இல்லை, இது சூப்பர். ஸோ இப்போனே இந்த இடத்துல உட்காந்து நான் அந்த சொன்ன சர்ப்ரைஸ், இது இந்த ஹைட்டு மட்டும் கிடையாது, இதையும் தாண்டி நம்மளுக்கான ஒரு அழகான உணவு காத்திருக்கு. அந்த இடத்துல உட்காந்து அதை நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். எங்க போல எப்படி எடுத்துருவா? கீழே எடுத்துருவாங்களா? இல்ல இல்லண்ணே, எல்லாமே ரெடிண்ணே, ஆல் ரெடிண்ணே. தம்பியா, அதை தாண்டி ஒரு பாட்டு போட்டால் அழகாங்க பிள்ள. உங்களுக்கு என்ன பாட்டுன்னு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப அடிக்கடி முணுமுணுக்கிற பாட்டு வந்து உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்று முடியலாம். டேய், அட்டா விஷயல இதுதான் போய் வாழ்க்கை. தோடர் ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. எஸ், தேங்க்யூ, லவ் யூ. வாழ்த்துக்கள். சாப்பிடும் போது ரசிச்சு சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிட சொல்கிறாங்க. என் அன்பு ஒருத்தவங்க கோபிச்சுடு, அவன் மட்டும் கற்றுக்கணும் எப்படி சாப்பிடணும். இப்போ நான் தான் நினைக்கிறேன் கோபிச்சு, நீ அவனை பார்த்துட்டே இருப்பேன். தெளிவா வாய்க்குள்ள புள்ள போடணும்டா, போய் சாப்பிடணும்டா. உண்மை புள்ள இல்லைன்னா பொறுமையாக மல்லணும்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக உண்மைதான். இது நாக்கு என்பது ரொம்ப அழகு, அது சுவைக்கிற பொருளாக இருந்தாலும் சரி வார்த்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தப்பாக பேசிட்டு அப்படின்னா மோசமான நாக்காயிடும். அதுவே வாழ்த்திட்டு அப்படின்னா நல்லா நாக்காயிடும். ஒரு வேலை இந்த ருசி கெட்டு போச்சு அப்படின்னா என்னடா இது அப்பா, இவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும் நாக்குக்குள்ளே போனால் எக்ஸ்பிரஷன் காட்டும் பாரு. இப்போது நான் காரமாக சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்கேன், நான் வாயில் வச்சுருக்கேன். இப்போ நான் புளிப்ப சாப்பிட்றேன் அப்படின்னா, இதுவே கசப்பா சாப்பிட்றேன் அப்படின்னா அப்படின் எதுவும் தெரியாத விஷயம் தவிர்க்கிறது அப்படி வச்சுக்க. முகம் பாரு, எவ்வளவு மாதிரி பாரு, இந்த இந்த நசில் பாரு, எவ்வளவு சக்கரை சாப்பிடும் இனிப்பு சாப்பிட சாப்பிட்டு வச்சிருக்கோம். இனம் புரியாத எல்லா எல்லா ஸ்பேஸும் எப்படி இருக்கும்? அப்போ நாக்கு மாதிரி எவ்வளோ அழகான விஷயம் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது தான், நாக்கு தான் எக்ஸ்பிரஷனுக்கு விண்டோவே இல்லை. ஆமாம், எவ்வளோ பிரச்சனை, அது வார்த்தையாக இருக்கட்டும் செயலாக செயலாக இருக்கும் எல்லாமே அப்படி தானே. எத்தனை வைப்பா எங்கேயும் தான் வச்சு, வாய்ப்பு தான் வச்சு, வாய் இவ்வளோ அழகாக வச்சுக்கணும் பாரு. இரமாட அதே மாதிரி இல்லை, ஒழுங்காக பண்ண மாட்டியா, உன்னை டக்குனு திட்டிட்டேன். அந்த மனசு எவ்வளோ வருத்தப்பட என்பதை நான் யோசித்தேன் அப்படின்னா, தம்பி சூப்பராக இருந்தா இரமாடுறா நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கேன். ஆமாம், இப்போ மனசு கோணாமல் நான் சொல்லியிருக்கேன். சொன்னேன் இந்த உறவு கூட சேர்த்துக்கும் போது அது ரொம்ப அழகாயிடும். வார்த்தை என்பது அது புண்படுத்தாமல் வந்து ரொம்ப அழகாயிடும். நாக்கு என்பது ரொம்ப ருசிக்கும் போது அழகாயிடும். நம்ம ஊர் மக்களுக்கு அது ஒரு மாதிரி கொடுத்து வச்ச ஒரு விஷயம் இல்லைண்ணே. எல்லா உறவுகளோட ஒன்றி எந்த ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக போல ஏமாற்றம் இன்னும் கோயில் போறேன்னு பாரு, வருத்தப்பட கோபப்படவே இல்லையே. வந்து வந்து போகுதாமா, இது வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்ச சேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் வெஜ் அண்ட் ஒயிட் சனா. இது வந்து ஒயிட் சனானே, அது மிக்ஸ் வெஜ். டேஸ்ட் பண்ணுவா? ஆனே தாராளமா. தம்பி என்னடா, எங்க அம்மா எங்க அண்ணி எங்க அக்கா இதை மாதிரி இருக்கடா,
இது என் பொண்ணு நேரமே இருக்கு அவர் சொல்ல கோபப்படுவா. நம்ம வந்து ஒரு பிரியாணி பண்ணோம் இல்லையா, ஆமாம், அதே மாதிரியான ஒரு கான்செப்டில் இது வந்து சேஸ்வான் மிக்ஸ் நம்ம ஆச்சு இது வீட்டிலேருந்து கொண்டு வந்துட்டீங்களா? ஆமாம், நம்ம ஆச்சு இல்லை சேஸ்வான் மிக்ஸ்லேயே ஒன்று விற்கலாம். ஓ, ஸோ அதை நம்ம அந்த மாதிரி அந்த ஆச்சி மிக்ஸில் பண்ண அதே ஃப்ரைட் ரைஸ் தான் இது. சம் வாழ்த்து, முதல்ல வாழ்த்துக்கள் தம்பி. பூமியில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு பனைமரம் ஆகிட்டு இருக்கும், ரெண்டு பனைமரம் ஆகிட்டுக்கு மேலே இந்த உலகத்தை சுற்றி பார்க்குற மாதிரி ஃபீல் இருக்குது. அந்த இடத்துல தொங்குற மாதிரியே இருக்குது, போய் தொங்குடா. இந்த வெளியூருக்கு போய் உணவு சாப்பிடும்போது எப்படியாவது டேஸ்ட் மாறிடுது அப்படின்ற கான்செப்டை வந்து நம்ம பாரம்பரிய மசாலாக்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியூருக்கு பிரயாணம் பண்ணுறவங்களுக்குலாம் காப்பாற்றிட்டு வருது. ஸோ அதை தான் நாங்கள் அட்வென்ச்சர் குக்கிங்கில் கொஞ்சம் பிரதானமாக தம்பி சம தம்பி உண்மையாக சொல்கிறேன், அட்வென்ச்சர் எங்கூட கூட வந்துடுவேன். தேங்க்ஸ்ண்ணே, அதுவே போதும் எங்களுக்கு. ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. இது கூட நம்ம ஸ்டீம் ரைஸ் சாப்பிட்டா அப்படி இருக்கும். இந்த கயிறை அப்படி தூக்கி கீழே போட்டு நம்ம என்ன சாப்பாடு சொல்கிறோமோ அது தானே பாய் ஜாலியாக இருக்கேன். நம்ம ஊர்லலாம் இந்த மாடி வீட்டிலருந்து போடுவாங்களே ஒரு கயிறு போட்டு பாருட்டு பால் பாக்கிட்டு. ஆ ரெடி, இப்போ நீதா ராஜா. யாரங்க ஏய் ஸ்டீம் ரைஸ் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா ஆச்சியே சமப்பமா. தம்பி வழியா சப்பாத்தி அண்ட் ஸ்டீம் ரைஸ் ரெண்டுமே இருக்குண்ணே. ஆஹா தம்பி, இப்போதான் நார்த்தில் அந்த ஃபீல் ஆகுது. சப்பாத்தி பட்டர் ரொட்டின்னு எப்படி இருக்குப்பா சொல்லுங்கண்ணே. மணக்குது, எண்ணெய் மயக்குது. தம்பி என்னடா இது அண்ணே? ஒயிட் சன்னா மிக்ஸ் வெஜ்ல அகைன் நம்ம மண் நம் மசாலா. நீங்க எப்படி நீ ஃபீல் பண்றீங்க? அந்த வானத்தை போல மனம் படைச்சு மண்ணவனி அவ்வளோதான். இந்த வரி போதும் இல்லை, சாப்பாடு போட்டு அப்படி அப்படி சாப்பிடுவோம் போட்டு வாழக முடியுமா அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, அதை நீ பண்ணிட்டேன். வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி அட்வென்ச்சரஸாக நம்ம மக்கள் எங்கேயா போகிறாங்க இல்லை எங்கேயோ ஒரு இடத்துக்கு வெளியே போகிறாங்கனாலும் நீங்களும் நானும் சமைச்ச மாதிரி இன்னும் வந்து மக்கள் பிரயாணிக்கிறவங்க வந்து சமைச்சு சாப்பிடணும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமாம், இப்போ இங்கே சாப்பிட்ருக்கோம், அடுத்தது நம்ம இங்கே சாப்பிடக்கூடாதுல்ல, அடுத்தது வேற எங்கேயாவது நாட்டுக்குள்ள போய் சாப்பிடணும். கண்டிப்பாண்ணே அது நடக்கும். வேற நாடுக்குள்ளே கண்டிப்பாக உட்காந்து அங்கே இருக்கிற சமையலை கற்றுக்கிட்டு அங்கே உட்காந்து சமைப்போம். அவங்களோட வரமுறை என்ன, அவங்களோட கலாச்சாரம் என்ன என்பதை கற்றுக்கிறதுக்கான ஒரு தருணம் கிடைக்கும். அப்போது நீ இருப்பேன், நானும் இருப்பேன். அதில் கண்டிப்பாக இருப்போம். இது ட்ராவல் தம்பியா, சூப்பர் ட்ராவல். இது துவக்கமே, இந்த துவக்கம் அழகான துவக்கம். இது பிரம்மாண்டமாக நடக்கும் கண்டிப்பாக. அதுக்காக காத்திருப்போம். ஆமாம், அடுத்த எபிசோட் ஜிப்ரிஷோட பண்ணுவோம். ஆமாம் ஆமாம், ஏன்னா வெளிநாட்டு போகிறோம், அங்கே மொழி தெரியாதுல்ல, அங்கே ஜிப்ரிஷ் பண்ணுவோம். தாக்கல் எழுந்து போச்சு, ஹோப்பரம் ஹோப்போ பார்ப்போமா. இப்படி நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஊர் சுவை மாறாமல் சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆச்சி ப்ராடக்ட்ஸை ஆச்சி ஃபுட்ஸ் .com-ல வாங்க.